Hello, my dear children. Welcome back to the class. In this class, we are going to learn Unit 3 poem, Your Space. In this poem, the poet David Bates asks the reader to speak in a gentle way, and each stanza of the poem tells us how and why we should speak gentle with others. His poem contains simple but valuable messages for all mankind. Let's see about the poet. David Bates was born in Indian Hill, Ohio, and educated in Buffalo, New York, before working in Indianapolis, first then Philadelphia. In 1849, he published a volume of poetry, Alien. Among his best-known works are Speak Gently, which was parodied by Lewis Carroll in Alice Adventures in Wonderland, as well as Chiding and Childhood. I'll read the poem for you. Speak gently. It's better far to rule by love than fear. Speak gently. Let not harsh words mar the good we might do here. Speak gently. Love doth whisper low the vows that true hearts bind, and gently friendship's accents flow, affection's voice is kind. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accents soft and mild, it may not long remain. Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best they may, it's full of anxious care. Speak gently to the aged one, grieve not the care-worn heart. The sands of life are nearly run, let such in peace depart. Speak gently, kindly to the poor. Let no harsh tone be heard. They have enough they must endure without an unkind word. Speak gently to the erring. No, they may have toiled in vain. Perchance unkindness made them so. Oh, win them back again. Speak gently, he who gave his life to bend man's stubborn will, when elements were in fierce strife, said to them, peace be still. Speak gently, it's a little thing, drop in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. First stanza la, நாம் எப்போது மிதமாக பேச வேண்டும், நாம் அன்பினால் மட்டுமே மற்றவர்களை பணிய வைக்க வேண்டும், பயத்தினால் அல்ல. நிறைய நல்ல காரியங்கள் இந்த பூமியில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம், ஆனால் அவைகள் ஒரு கடினமான வார்த்தையினால் அழிந்துவிடும், எனவே நாம் கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த போயட் சொல்கிறார். செகண்ட் ஸ்டான்ஸால், நாம் எப்போதும் அன்பாக இதமாகவே பேச வேண்டும், அன்பு மெல்லிய குரலில் பேசி வாக்குறுதிகளினால் உள்ளங்களை இணைக்கிறது, நட்பு அன்பின் மென்மையான வார்த்தைகளால் மட்டுமே வளர்கிறது, உண்மையான பாசத்தின் குரல் என்பது அன்பான இரக்கமான வார்த்தைகளே. மூணாவது ஸ்டான்ஸில் நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகளிடம் நம் அன்பாக பேசி அவர்களின் அன்பை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தைக்கு கற்பிக்கும் பொழுது மென்மையான இனிய உச்சரிப்பு முறையுடன் நாம் பேச வேண்டும். ஏனென்றால் குழந்தை அப்படியே இருந்துவிடப் போவதில்லை, அது வளரும் பொழுது பேசப்பட்ட அன்பான மென்மையான வார்த்தைகளை என்றென்றும் தன் நினைவில் வைத்திருக்கும். நாலாவது ஸ்டான்ஸால் இந்த போயட் என்ன அட்வைஸ் பண்ணுறார் அப்படின்னா, இளைஞர்களிடத்தில் நாம் கட்டாயமாக அன்பாக பேச வேண்டும், ஏனென்றால் அவர்கள் பற்பல சுமைகளை சுமக்க நேரிடும்,
நாம் அவர்களிடத்தில் இனிய வார்த்தைகளை பேசி அவர்கள் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் இதமாய் பயணத்தை தொடர வேண்டும். அஞ்சாவது ஸ்டான்ஸாவை பற்றி பார்ப்போம். கவலை தோய்ந்த இதயம் கொண்ட முதியவர்களிடம் ஈவு இரக்கமற்ற சொற்களால் பேசாமல் அன்பாக பேச வேண்டும். சான்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வார்த்தை நேரத்தை குறிக்கிறது. ஆர் கிளாஸ் எனப்படும் மணல் கடிகையில் நேரம் செல்ல செல்ல மணல் கீழே இறங்கி விடுவது போல இந்த உலகத்தில் முதியவர்களின் வாழ்க்கையும் அநேகமாக முடிந்துவிட்டது என்று சொல்லலாம். இந்த முதியவர்கள் இந்த உலகத்தை விட்டு சமாதானத்தோட விடை பெறட்டும். ஆறாவது ஸ்டான்ஸால நம்ம பார்த்தோம்னா போயட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏழை எளியவர்களிடம் நாம் எப்பொழுதும் அன்புடனும் பாசத்துடனும் பேச வேண்டும். கடுமையான குரலில் அவர்களோடு பேசக்கூடாது. ஏற்கனவே ஏழை மக்கள் பல கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பதனால அன்பான சொல்லால் அவர்களோடு பேச வேண்டும். ஏழாவது ஸ்டான்ஸால நம்ம பார்த்தோம்னா, தவறு செய்பவர்களிடம் நாம் கனிவோடு பேச வேண்டும். ஒருவேளை அவர்களது கடும் உழைப்பு இறுதியில் பலனின்றி போயிருக்கலாம். இரக்கமின்றி கடுமையாக வேலை வாங்குவதனால் பதற்றத்தில் தவறு செய்ய நேர்ந்திருக்கலாம். எனவே அன்பின் வார்த்தைகளினால் அவர்களை மீண்டும் திருத்தி கொண்டு வாருங்கள். எயித்து ஸ்டான்ஸாவதி பார்ப்போம். ஹீ ஹூ கேவ் லைஃப் என்று அந்த போயட்ரி குறிப்பிடுவது யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பிடிவாத குணமுடைய மன உறுதி கொண்ட கொடிய மனிதர்களின் விடாபிடியான மனதை சீர் செய்தார். அவர்களை அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். ஒன்பதாவது ஸ்டான்ஸால, இறுதியாக ஒவ்வொருவரிடமும் அன்பாக இருங்கள் என்று கூறுகிறார். இதயம் ஒரு ஆழமான கிணறு போன்றது. அந்த கிணறாகிய இதயத்தில் துளியாகிய அன்பான வார்த்தைகளை செலுத்த வேண்டும். அதனால் உண்டாகும் மகிழ்ச்சி என்றும் அழியாமல் இருக்கும் என்று பல அறிவுரைகள் கூறி இந்த போயத்தை அவர் நிறைவு செய்கிறார். லெட்ஸ் லேர்ன் த மீனிங் ஆஃப் த நியூ வேர்ட்ஸ். ஹாஷ், ரஃப், டத், டஸ், விஸ்பர், லோ வாய்ஸ், ஆக்சன்ஸ், எம்ஃபசைஸ், ஆன்ஷியஸ், ஃபீலிங் ஒரிட் ஆர் ஷோயிங் ஒரி, கிரீவ், பி சாரஃபுல், டிபார்ட், லீவ் ஆர் கோ, என்ட்யூர், சஃபர் பேஷண்ட்லி, டாயில்டு, ஒர்க் ஹார்டு, வெயின், ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட்ஸ், ஸ்டபன், ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஆப்ஷன், ஸ்ட்ரைஃப், டிஸ்அக்ரிமெண்ட், இட்டர்னிட்டி வித்தவுட் எண்ட். Thank you, students. We'll meet in the next class. Stay home. Stay safe, children.